ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் பார்க்க போகிற டிஷ் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு. இது வவ்வால் மீன், ஆற்று வவ்வால். வவ்வாலே வந்து ஏரி வவ்வால் இருக்குது, ஆற்று வவ்வால் இருக்குது. இது வந்து ஆற்று வவ்வால் மீன். அதை வச்சு அருமையான ஒரு மீன் குழம்பை இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம டிஷ்ஷோட மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆற்று வவ்வா மீன். இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இன்னும் தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் ஒரு 3 to 4 நம்பர்ஸ், கொத்தமல்லி கொஞ்சம், இது பார்த்தீங்கன்னா வெந்தயப்பொடி. மீன் குழம்பு நிறைய பேர் வெந்தயம் போடுவாங்க, ஆனால் சில பேருக்கு பிடிக்காது, அதனால் இதை வறுத்து அரைச்சிருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் 3 டேபிள்ஸ்பூன் அளவு, இது காஷ்மீரி சில்லி பவுடர் தனி மிளகாய்த்தூள், இது 1 டேபிள்ஸ்பூன், இது கொத்தமல்லி தூள் இது 2 டேபிள்ஸ்பூன், தக்காளி நல்ல மீடியம் சைஸ் தக்காளியாக ஒரு 1/2 கப், அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப், மிளகு ஜீரகம் ஒரு டீஸ்பூன், இஞ்சி பூண்டு தேவையான அளவு, இந்த சின்ன கப்பில் ஒரு கப் எடுத்துருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா புளி வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஊற வச்சுருக்கோம், ஒரு பெரிய உருண்டை சைஸ் அது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இப்போ இதை எப்படி செய்யலான்னு செய்முறை பார்த்துக்கலாம் வாங்க. இப்போது இரும்பு கடாய் ஒன்று பெருசாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு என்ன சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது ஹீட் ஆகட்டும். இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதில் மிளகு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம், அது கூட ஜீரகம் சேர்த்துக்கலாம். லைட்டாக இது பொரிஞ்சு வரும்போது நம்ம இது கூட பூண்டு அப்புறம் இஞ்சி அது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போது இது கூட இப்போ வந்து அந்த 1 கப்பு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கி பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணி அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா தக்காளியிலேருந்து அந்த தோல் பிரிஞ்சு வரும், அப்போ வதங்கிடுச்சின்னு அர்த்தம். இந்த டைமில் நம்ம வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம இந்த தனி மிளகாய்த்தூளை சேர்க்குறோம், 1 டேபிள்ஸ்பூன் அளவு இது. இதுக்கப்புறமா நம்மளோட அரைச்சி வச்ச மிளகாய்த்தூள் அது 3 டேபிள்ஸ்பூன் சேர்க்குறோம். அது கூட இந்த மல்லித்தூளும் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா இந்த மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம இன்னும் கிண்டி வதக்கலாம். இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்து சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சட்டியில் வதக்கின அந்த மசாலாவை நல்லா ஆற வச்சு மிக்சியில் எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அதே சட்டியை கழுவிட்டு அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா எப்படி நம்ம தண்ணி சேர்க்கணும். ஸோ இப்போ இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் வாங்க. இப்போது அரைச்சாச்சு பார்த்தீங்கன்னா, கோர்ஸாக அரைக்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நமக்கு மீன் குழம்புக்கு தேவையான மசாலா இப்போ ரெடி. இப்போ வந்து நம்ம இந்த கடாயை மறுபடி வச்சு நல்லா சூடானோன்னு எண்ணெயை சேர்க்குறோம். எண்ணெயும் இப்போது நமக்கு சூடாயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெந்தய பொடியை சேர்க்குறோம்.
வெந்தயம் நாம் என்ன சொன்ன மாதிரி முழுசாகவும் வறுத்து சேர்க்கலாம். சில பேருக்கு அது குழம்புல பிடிக்காது, அதனால் இது மாதிரி பொடியாகவும் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரகம், அந்த காஞ்ச மிளகாய் 3-4 நம்பர்ஸ். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருந்த அந்த சாப்டு கார்லிக்கில் ஃபஸ்ட்டு நம்ம பாதி தான் ஆட் பண்ணோம், மிச்சத்தை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட வந்து நம்ம கொஞ்சம் ஆனியன் சேர்க்கணும். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து நாங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம். இது ஃபுல்லாகவே நீங்கள் சின்ன ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பயுமே சமைக்கும் போது ஒரு சில டைம் வந்து ஒரு பாதி வெங்காயம் போதும்னு நிறுத்திடுவோம். அந்த வெங்காயம் தான் நாங்கள் ஒன்று வச்சுருந்தோம், அதை கட் பண்ணி சின்ன வெங்காயத்தை கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்மால் ஆனியன்ஸை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூட இப்போ நம்ம வந்து மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். குழம்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து கிண்டிக்கோங்க. இது கூட வந்து நம்ம அந்த புளி காமிச்சோம் இல்லையா, அது நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க விடலாம். ஏன்னா நம்ம குழம்பு கொதிக்கும் போது தான் மீனை சேர்க்க முடியும். நம்ம கொத்தமல்லி நடுவில் சேர்த்தாச்சு, குழம்பு நல்லா இப்போ கொதிக்கட்டும். குழம்பு இப்போ நல்லா கொதிக்குது, அதனால் மீனை ஒவ்வொரு பீஸாக இப்போ நம்ம குழம்புல சேர்க்குறோம். மீன் வேகிறதுக்கு நமக்கு அதிக நேரம் தேவைப்படாது, அதனால தான் நம்ம நல்லா குழம்பு கொதிக்கும் போது கடைசியாக மீன் சேர்க்குறோம். மீன் சேர்த்ததுக்கப்புறமா பொறுமையாக கிளறி விடுங்க. மீன் வெந்ததுக்கப்புறம் நமக்கே வித்தியாசம் தெரியும். குழம்பு பாருங்கள், நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு. மீனும் பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட வெந்திருக்கு, கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதை பிளேட் பண்ணிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் நம்மளோட சுவையான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இது நீங்கள் எந்த மீனில் வேணாலும் செய்யலாம். நாங்கள் ஆற்று வாவல் மீனை வச்சு இந்த மீன் குழம்பை அருமையாக செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு இன்னும் பிடிக்கும். சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நாங்கள் இனிமேல் டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கோம் ஆல்ரெடி, இனிமேட்டும் அதே மாதிரி கண்டினியூஸாக போடலான்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் போடணுன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.